யாரா நீ? நீ யாரா? என்னடா இடம் அது? என்னடா வயர்ல கனெக்ட் பண்ணிருக்கு? டேய், தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா பாரு. தப்பிக்கவா? எவன்டா அவன் கட்டி போட்டவன்? டேய், அது என்ன எழுதியிருக்கு படி. டேய், என்னடா எழுதியிருக்கு அந்த பேப்பரில்? சரியா தெரியல, இரு. சொல்டா. நம்ம ரெண்டு பேரும் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதை ஒத்துக்கிற வரைக்கும் நம்மளால இங்கேருந்து போக முடியாது. எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மொத்த போடா. தப்பிக்க நினைச்சாலும் ஷாக் அடிக்கும், வேற வழிதான் தேடணும். தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஷாக் அடிக்கிற மாதிரி அவன் செட் பண்ணியிருக்கான். வேறு வெளியே இல்லை போல இருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால் முடியல, நான் ஒத்துக்க போகிறேன். டேய், உண்மையெல்லாம் ஒத்துக்காத. கேமரா வேறு ரெக்கார்டிங்கில் இருக்கு, தப்பிக்கிறதா வழி இருக்கா பாரு. லூஸ் மாதிரி பண்ணாத. என்ன நடந்தாலும் சாக அடிச்சுட்டே இருக்கே, என்னால் முடியல. அந்த பொண்ணு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் கிளப்பில் பார்த்தேன். அன்றைக்கி நைட்டு நானும் அவ்வளோ நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னு தெரில, அந்த பொண்ணு பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவள் பின்னாடியே போனேன். ஒரு கட்டத்தில் ஐ லூஸ் மை கண்ட்ரோல். அதுக்கப்புறம் அவளை ரேப் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் நோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. அப்புறம் அந்த பொண்ணு என்னானா? ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் டு ஹர் ஆஃப்டர் தட். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. இதுதான் நான் பண்ண தப்பு. ப்ளீஸ், நான் எல்லாமே ஒத்துக்கிட்டேன். ப்ளீஸ், என்ன இதில் விட்டுருங்க. எனக்கு ஷாக்கே அடிக்கல. ஃபஸ்ட் இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம். உண்மையை ஒத்துக்கோ, வேறு வழியே இல்லை. சரி சொல்கிறேன். ஒரு நாள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, எல்லோரும் ஸ்டஃப் அடித்தோம். அன்னி நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனப்போ வீட்டில் யாரும் இல்லை. வீட்டு வேலை செய்கிற பொண்ணு காசு வாங்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போது என் கண்ட்ரோல் நான் இருந்துட்டேன். அன்றைக்கி நான் ஏன் அப்படி நடந்துட்டேன்னு தெரியல. அவளை நிறைய பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நியூஸ்ல தெரிஞ்சது, அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனானு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த கேஸ்லேருந்து எஸ்கேப் பண்ணணும்னு நினச்சேன்.
நினச்ச மாதிரி கேஸ்லேருந்து எஸ்கேப் ஆனேன். ஒத்துக்கிட்டேன்.